காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி, அதே நேரம் ஐபிஎல் அந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை நிறுத்தணுங்கிற கோரிக்கையை வச்சு நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதில் நாம் தமிழர் கட்சி, கொங்கு நாடு இளைஞர் கட்சி, மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி, அதோடு திரையுலகம் சார்ந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறைங்கிற எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். தம்பி கருணாசோட முக்குளத்தோர் புலிப்படை இதெல்லாம் சேர்ந்து, அதில் அதுபோக இன்னும் சில இப்போ அமைப்புகள் எல்லாமே அதில் பங்கேற்றாங்க. அதில் வந்து எதிர்பாராத விதமாக திடீர்னு காவலர்கள் தாக்குதலை தொடுத்த பிறகு சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அப்போ அந்த வழியை போய்கொண்டிருந்த நான், அண்ணா இந்த மாதிரி காவலர்கள்லாம் எங்களை அடிக்கிறாங்கன்னு உடனே ஓடி போய் விலக்கி விடுறேன். அப்போ அது ஒருவர் காவலரை தாக்குறாரு, அவரையும் நான் தான் விலக்கி விடுறேன். ஆனால் இது என்னென்னா, ஒரு திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி தான் இதை அடித்தது, இத்தனை அமைப்புகள் பங்கேற்ற இடத்துல வந்து காவலரை நாம் தமிழர் கட்சி தான் அடித்தது அப்படின்னு இந்த எங்கள் மேலே குறி வச்சு, இப்போ என் மேலே கொலை முயற்சி வழக்கு, நான் விலக்கி விட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், காவலர்களே நீங்கள் வந்து விலக்கலைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் எப்படி என் மேலே கொலை முயற்சி வழக்கு போட்டாங்க பாருங்கள். எங்கூட சேர்த்து போட்டது 10 பேர், 10 பேருமே அன்றைக்கு மதியம் 2 மணிக்கு கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த தம்பி 4 மணிக்கு தன் முகம் உள்ள செய்தி போடுறான், நாங்கள் முதல்ல கைதாகிட்டோம், இந்த மண்டபத்தில் இருக்கிறோம், 5 மணியை போல தான் விடுவாங்க போல இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே கொலை முயற்சி நடந்ததுங்கிறது 7 மணிக்கு. இப்போ 7 மணிக்கு இந்த முதல் தகவல் அறிக்கையில் வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவன் அங்கே மண்டபத்தில் அடைக்கப்பட்டவன் 7 மணிக்கு எப்படி இங்கே வந்தான்? இப்போ அதை இதை காட்டின பிறகு நீதிமன்றம் அவங்களுக்கு பிணை விட்டுருக்கு, இந்த பிணை உத்தரவு வந்து வந்திருக்கு. அந்த வழக்கில் தான் நானும் கொலை குற்றவாளி, கொலை முயற்சி வழக்கு என் மேலே போட்டிருக்கு. பொய்யா ஒரு வழக்கை புனைஞ்சு, ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை மாதிரி, எமர்ஜென்சி மாதிரி, கட்சியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வந்து இரவில் போய் நள்ளிரவில் கைது பண்ணி கொண்டு போகிறது, எங்கே வச்சுருக்காங்க, எதுக்கு எங்கே வச்சுருக்கு, யாருக்கும் தகவல் இல்லை. சைதாப்பேட்டையில் என் தம்பி புகழேந்தி மாவட்ட செயலர் அவர் வீட்டில் போய் அவரை தேடுறேன்னு போட்டு வீட்டில் இருக்க எல்லாருடைய செல்ஃபோனை அலைபேசியை எடுத்துக்கிட்டு அவருடைய தம்பி பாஸ்கரை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டாங்க. இப்படி தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற முன்னாடி இருந்து வேலை செய்கிற கட்சி பிள்ளைகளெல்லாம் போய் மிரட்டி மிரட்டி கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, காணொலியை ஒருத்தர் தாக்குறாரு, அவர் யாருன்னு அவரை கைது பண்ணி நீங்கள் விசாரிங்க, அவர் நாம் தமிழர் கட்சியாக நடவடிக்கை எடுங்க, இல்லை வேற அமைப்பா அதை வெளியில் சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி தானே, எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்க, நான் நின்னதில்லை இல்லையா? அது காவலர்களை தாக்குவதற்காக நாங்கள் கட்சி வச்சுருக்கோம். ஒரு போலீஸ்காரர்களுக்கு காவலர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர்னு கட்டமைக்கிறது எந்த அடிப்படையில் சரியானது? அது அர்த்தமற்றது. நீங்கள் வந்து அந்த காவலரை தாக்குனது தவறு, அதுக்கு அது வந்து தவறு, அது இப்போ ஒத்துக்கொள்ள முடியாது, அது தவறு. ஆனால் அதே போலவே காவலர்களும் போராடுகிற எங்களை தாக்குனதுங்க ரொம்ப பெரிய தவறு. நாங்கள் என்ன யாருமே சமூக பொறுப்பற்றவர்களா, இல்லை எல்லாருமே சமூக குற்றங்களை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறவர்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாருக்காக போகிறேன், எனக்காவா, இல்லை எங்கள் அப்பா பாரதிராஜா வந்தது அவருக்காவா, இல்லை மக்களுக்காக தான். அந்த விளையாட்டு பார்க்குறது நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாருமே விளையாட்டுக்கு எதிரானவர்கள் போல் கட்டமைக்க பார்க்குறாங்க. நாங்கள் விளையாட்டுக்கு எதிரானவர், நானே ஒரு விளையாட்டு வீரர், விளையாட்டை ரசிப்பேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஐபிஎல் நிறுத்திட்டோம் அப்படிங்கிறீங்க, நாங்கள் தண்ணிக்காக கேட்டு நிறுத்தினோம், எங்களுக்கு தண்ணி கொடுங்க, எங்கள் வாழ்க்கையோட விளையாடாதீங்கன்ட்டு. ஆனால் அதே பூனையில் போய் இந்த நடக்கிற மீதி விளையாட்டை நீங்கள் பூனையில் நடத்தணும்னு போனீங்க. பூனை நீதிமன்றம்னு சொல்லுது, பூனையில் தண்ணி பிரச்சனை இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, இங்கே கிரிக்கெட் போட்டியை நடத்தாதேங்குது. இதை எப்படி பார்ப்பீங்க? அதே தண்ணி தான் எங்களுக்கு இல்லை, அந்த தண்ணியை கேட்டு தான் நாங்கள் போராடினோம். நீங்கள் தொடர வண்டியை மறித்து பார்த்தோம், என் தம்பி விக்னேஷ் தீக்குளிச்சே செத்து பார்த்தான், எண்ணற்ற போராட்டங்களை செஞ்சோம், சாலையை மறித்தோம், உண்ணாவிரதம் வந்து திரும்பியே பார்க்கல. ஐபிஎல் அது நடத்தக்கூடாதுன்னு போராடினோடனே நியூயார்க் டைம்ஸில் வருது, அமெரிக்காவில் வருது செய்தி. அப்பா வெறும் முதலாளிகள் பாதிக்கப்படும் போது அது கவனம் வருது. நாங்கள் எங்களுக்கு வேறு வழின்னு இருக்குது. பூனையில் நீதிமன்றம் சொல்லிடுது, எங்கள்கிட்ட நீதி இல்லை, சட்டம் இல்லை, வழி இல்லை, நாங்கள் எங்கள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு போராட்ட வடிவத்தை தவிர வேறு வழி இல்லை, அதனால தான் நாங்கள் அதை செய்கிறோம். அரசு உண்ணாவிரதம் இருக்குதுல்ல, காவிரி நதிநீர் மேலாண்மை வரை அமைங்கன்னு, அதுக்கு ஆதரவான போராட்டத்தை தான் நாங்கள் எடுத்தோம்.
இதில் ஏதோ காவலர்களை அடிக்கிறதுக்காகவே நாங்கள் கட்சி அமைச்சிருக்கிறது போலவும் போலீஸ்காரரை எடுத்து போராடுறதுக்காகவே அந்த போராட்டத்தை நடத்தினது போலவும் காட்டுவது ரொம்ப தவறானது. நீங்கள் என் மேலே கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்கிறீங்க, என்னையே கைது செய்யுங்க, சிறைப்படுத்துங்க, நான் தயாராக இருக்கேன். நான் சிறைக்கு பயந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி புதுசாக போய் சிறை பார்க்க போகிறேன்னா இல்லை கைதுக்கு பயப்பட்டுருக்கீங்க தலைமுறை வரைக்கும் ஒன்றும் இல்லை. அது தேவையில்லாமல் என் கட்சி பிள்ளைகளை குற்றத்துக்கு சம்மந்தம் இல்லாத பிள்ளைகளை தூக்கி தூக்கி உள்ளே போடுறது, மிரட்டுவது, உங்கள் கட்சியை அழிச்சு போடுவேங்கிறது, வளர்ந்து வளர்க்குறது வளர்றதை பார்க்குறோங்கிறது இதெல்லாம் அவசியமற்றது, இதெல்லாம் அவசியமற்றது. இது அறம் சார்ந்த அணுகுமுறை இல்லை. முறையாக நீங்கள் நாங்கள் குற்றம் செஞ்சுருந்தால் சிறைப்படுத்துறீங்க, விளையாட்டு திடலுக்குள்ளே கொடியை காட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்ச பிள்ளைகளை நீங்கள் கைது பண்ணீங்க. நானே வந்து சொன்னேன் டிசிகிட்ட, நீங்கள் முறைப்படி நீங்கள் என்னபடி செய்கிறீங்களோ நான் சட்டப்படி எதிர்கொண்டு பிணை எடுத்துக்கிறேன்ட்டு. அது நாங்கள் அது வழக்க எதிர்கொண்டுக்கிற போகிறோம். அது நானே தான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் உள்ளே வச்சுக்கிறீங்க, நான் சட்டப்படி வெளியில் எடுத்துக்கிறேன்ட்டு. அப்போ நீங்கள் குற்றமே செய்யாத எங்கள் பிள்ளைகளை அப்படி தரத்தி தரத்தி கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பெரிய அவசர நிலை மாதிரி மயிலாப்பூரில் ஸ்டாலின்ங்கிற ஒரு மாவட்ட செயலர் போய் ராத்திரி 2 மணிக்கு மின்சாரத்தை அணைச்சி விட்டுது காவலில், காவல்துறை. அவன் என்னடா மின்சாரத்தை கண்ணம் வெளியில் வரும்போது டக்குன்னு கைது பண்ணி கொண்டு போயிருது. எங்கே வெளியில் போன ஆள் எதை பார்க்க போனார் ஆளை கண்ணம்னு வீட்டில் இருக்க பெண்கள்லாம் கதறி எப்படி இருக்கும் பாருங்கள். நாடங்களும் முன்னாடி இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணி போடணும்னா நாம் தமிழர் கட்சியே குற்றவாளி கட்சியா? அது எப்படி இது? இந்த அணுகுமுறையை தவறானது, இதை புரிஞ்சுக்கிறணும். இது இந்த இந்த செய்தியை சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒரு வன்முறை கட்சி ஒன்றும் கிடையாது, அது தெளிவாக தெரியும். நீங்கள் எல்லோரும் விளங்கிக்கணும். எங்களை வந்து ஒரு ரவுடி கும்பல் போலவும் வன்முறையாளர்கள் போலவும் சொல்லி சொல்லி வளர்க்குற, நீ பேருந்தை உடைப்பதோ கடைகள் அடிப்பதோ அது வந்து அது பொறுக்கியல் வேலை, அது படித்த அறிவார்ந்த இளைஞர்கள் சில அரசியல் இல்லைன்னு நாங்கள் சொல்லி சொல்லி வளர்க்குறோம். நிச்சயமாக அடித்தவன் எங்கள் கட்சி இல்லை. நீங்கள் கைது பண்ணி விசாரித்து பாருங்கள். அவர் கேட்டால் காவலர் செய்தியில் ஊடகத்தில் சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தான் அடித்தது அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த டோனி மாதிரி வேஷம் போட்டு போனவரை யாரோ அடித்தாங்க, அவரே காவலர் தெரியும் யாருன்னே தெரியல என்னை அடிச்சிட்டாங்கிறாரு ஒரு இடத்துல. திருப்பி பத்திரிகையாளர் சந்திக்கும்போது சீமன் சார் நீங்கள் ரொம்ப தப்புன்ட்டீங்க, நம் தமிழர் கட்சி அடித்ததுங்கிறாரு. அப்புறமா அவருக்கு தெரிய வருது புலிப்படை தம்பி கருணாசு கட்சியை சேர்ந்தவங்க தான் அடித்தாருன்னு அவரே மறுபடி வார்த்த செய்தியும் போடுறாரு. அப்போ அந்த முதல்ல நாங்கள் தான் தாக்கணும்னு சொன்ன செய்தியில் நடவடிக்கை எடுத்தால் அது எந்த நியாயமாக இருக்குமா? அப்போ நீங்கள் ஆராய்ங்க, உண்மைத்தன்மையை விசாரிங்க, குற்றவாளியை பிடிங்க, இவர் தான் சொல்லுங்கள். ஒருவேளை அவர் என் கட்சியாக இருந்தார்னா எனக்கு தெரியல, எங்களை யாருக்குமே தெரியல, என் கட்சியாக இருந்தால் நானே ஒப்படைச்சிருப்பேன். இப்போ இவளை வேறு பாதிக்க எதுக்கு நான் விடுவேன்? இவர் தான் அடிச்சிட்டாரு, இவருக்கு நீங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்து நானே ஒப்படைச்சிருப்பேன். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாரையும் போய் கைது செய்வது, நாம் தமிழர் கட்சியே ஒரு பெரிய குற்றவாளி கட்சி மாதிரி காட்டுவது எப்படி ஏற்கிறது? அதனால் இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த சந்திப்பு. இதே அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், நீங்கள் வந்து நியாயமாக அந்த பையனை கைது பண்ணி விசாரிங்க. அவன் உறுதியாக சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியாக இல்லை, இருக்கவே முடியாது. தேவையற்று எங்கள் பிள்ளைகள் மேலே தொந்தரவு செய்கிறது, நள்ளிரவில் கைது செய்கிறது, மிரட்டுறது, இதையெல்லாம் நீங்கள் நிறுத்தணும். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுகளும் நாங்கள் இல்லை. நான் வந்து பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது செதறி ஓடி வந்த தம்பியில் சொல்லும்போது நான் பாத்தி போய் தடுக்கிறேன், விளக்குறேன். ஒரு காவலர் மஞ்சள் கையில முறுக்கிட்டு அடிக்கிறபோது நிறுத்தி எதுக்கு அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். அதுக்கப்புறம் அவங்க நின்றுறாங்க, அதுல தூரத்துல அவர் தாக்கல. அந்த நேரத்துல அவர் அடிக்கிறது காவலர் அடிக்கிறது எனக்கு தெரியல அந்த கூட்டத்துல. அப்புறம் திருப்பி இந்த காணொலி வரும்போது தான் தெரியுது இவர் ஒருத்தர் யாரை தாக்குறாரு. அப்போ அது அந்த அதுக்கப்புறம் காவலர்களுடைய உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனையின்படி அவங்க சொல்கிறபடி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அது 2 நாளைக்கு முன்னாடி இருந்து இங்கே வாங்க, இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் நடந்து போங்க, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நாங்கள் கைது பண்ணி உங்களை கைது பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒவ்வொரு நொடியும் அவங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் எங்கே போய் நாங்கள் போய் இது குற்ற செயல் ஏற்பட்டோம்? அப்போ அந்த 2 வரைக்கும் அவங்களோட பேசிட்டு நானே போய் காவல் நிலையத்தில் பேசி இவங்கெல்லாம் நீங்கள் விளையாட்டாளர்களுக்குள்ள திடலுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சிறைப்படுத்திக்கிறீங்கன்னு நானே சொல்லிவிட்டு அது வரைக்கும் அவங்களோட பேசி தொடர்புடைய தான் இருக்கேன். அப்போ அதனால் இதை போய் நம்ம மேலே கொலை முயற்சி வழக்கு போடுவாங்கன்னு தெரியாது. இல்லைன்னா நம்ம எடுத்து காணொலி இந்த காணொலி யார் எடுத்தாங்கன்னே தெரியல. நீங்கள் காவலர்கள்ட்டே கேளுங்க, எல்லா அதிகாரிகள்ட்டையும் கேளுங்க, நான் விளக்கி விட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் விளக்கி விட்டேன். அப்போ என் மேலே கொலை முயற்சி வழக்கு போடுறீங்க, விளக்கி விட்டால் தான் பிரச்சனை. அப்போ ரசிகர் மக்கள் மன்றமா அது கூட அந்த அமைப்பும் கூட வந்து பங்கேற்றாங்க. அதுல
யார் நமக்கு ஒன்றும் தெரியல, அவருடைய முகமும் நமக்கு சரியா தெரியல, அவர் முழுதான் தெரியல. வளர்வது பிரச்சனையா இல்ல அரசு நமக்கு எடுத்துக்கிற விமர்சனங்களை சேர்த்து கொள்ள முடியலையா, அது ரெண்டு அரசுமே நம்மளை பெரிய எதிரியா கருதுங்கிறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நெரிசல் பாரதிராஜா போன்றவர்கள் கொஞ்சம் போயிட்டாங்க, ஐயா மணியரசன் தமிமும் நானும் ஒரு இடத்துல நின்றுட்டான். அப்ப போறதுக்கு அமீர் நாங்கெல்லாம் போறதுக்கு போயிட்டே இருக்கும்போதுதான் வந்து ஒரு தம்பி வந்து ஓடி வந்து நாலஞ்சு பேர் ஓடி வந்து இப்படி ஏற்ற மாதிரி அண்ணன் போலீஸ் போட்டு எங்களை அடிக்குதுண்ணே, அண்ணன் யார் பார்த்தாலும் பணம் விலைக்கு போய் நான் கேட்குறேன், அது வரைக்கும் இங்கே அடிக்கிறதே எனக்கு தெரியாது. அப்புறமா தெரியுது தம்பி கலைஞ்சி தம்பி வெற்றி மாறுறேன் இதாக்கெல்லாம் பாருங்க எங்கள் ஆனந்தராஜ் இவனுக்கெல்லாம் இன்னும் அடிங்க கலைஞ்சி எதுக்கு போகிறாரு, வெற்றி மாறனை வந்து அடிக்கிறது வெற்றி மாறனை தடுக்கிறது அந்த அடியை தடுக்கிறதுக்கு போய் மேலே வருது, அடிக்கிறனோ கையில் அடிக்கலாம் காலில் அடிக்கலாம், நெஞ்சில் அடித்து கலைஞ்சதுக்கு அவர் மூச்சு திணறலே வந்துடுச்சு. இன்னும் அந்த கட்சிக்கார பிள்ளைக்கு விழாரம் படித்து உடச்சி பாருங்க, இன்னும் மருத்துவமனையில் பெரிய இக்கட்டான நிலையில் இருக்கிறார். பல பேருக்கு காயம், அடிக்க வேண்டிய தேவையில்லை, பெண்களெல்லாம் எதுக்கு அடிக்கணும், எங்ககிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் ஒழுங்காக ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் அப்பா பாரதிராஜா பேசி உட்காருங்க உட்கார்ந்து அமைதியாக உட்காருங்க நம்ம முழக்கம் விட்டுட்டு அப்புறம் கைதாகிக்கலாம், நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு தானே இருக்காங்க அப்படியே அடிக்கணும், இன்னும் சரியா திங்க் பண்ணல ஏற்பட வாய்ப்பு எங்களை அங்கே போய் சேர்ந்த பிறகு தானே முன்னாடி நின்று எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியும், நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே தாக்குதல் தொடுத்துட்டாங்களே. காவலரை ஒருத்தர் அடிச்சதுங்கிறது அது விபத்து, அது எதிர்பாராம பண்ணிட்டார், அது மிகப்பெரிய தவறு. அது காவலர்கள் போராட வந்த எங்களை தாக்குனது வந்து அது திட்டமிட்டு தானே, அவங்க தெரியாம கேட்கணும். அதுக்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது போலீஸ்க்கே எதிரானவங்க, போலீஸே அடிச்சிட்டியா போலீஸே அடிச்சிட்டியா இது என்னது, போலீஸ்காரோட சண்டை போடுங்க கட்சி நடத்தி இவ்வளவு போராட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களா இங்க எதிரி. இப்பவும் வழக்கு பதிவு எல்லாம் நடந்துட்டு இருக்கா சார், தொடர்ச்சியா தொடர்ச்சியா எத்தனை பேர் மொத்தம் 46 பேரு கைதி. மன்சூர் அலிகான் என்ன பண்ணாரு, மன்சூர் அலிகான் என்ன பண்ணாரு, என்னை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அன்னைக்கு நடந்த நீங்க அந்த நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு என்னை கைது பண்ணா கைது போட முடியுதானே, எல்லாரும் போங்க நான் தமிழ் கட்சி மட்டும் உள்ள இருக்கேன். என்ன சார் என்ன சார் அது நேரம் உங்களை கூட்டிட்டு போனது உங்களை உள்ளே உட்கார வச்சு அதை தாமதம் பண்ணதுக்கான காரணம் என்ன, கைதி பண்றதுன்னு முடிவு எடுக்கிறாங்க, கைதி பண்ணும்போது இதுல இந்த 10 பேர் உள்ளிட்ட அப்படின்னு போடுறாங்க, அந்த 10 பேரை கொடுங்கிறாங்க. அன்னைக்கு இப்ப அந்த போராட்டத்துல பங்கேற்றவன் இங்கே இருக்கான், கருப்பு கொடி காட்டுற போராட்டத்தில் பங்கேற்றவன் வேற ஆளு, யாராவது 10 பேரை தாங்கன்னா அது எப்படி, குற்றவாளி அடிச்சவன் யாருன்னே தெரியல, 10 பேர் கொடு அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும், சாதாரண சீமான் வாடா அவரு இந்த கைதிக்கு போயிருக்கோம் புதுசாக கைதாக போகிறேன் பார்க்காத சிறை இருக்க என்னை கூப்பிடுறதுக்கு அவ்வளோ 1000 அதிரடி கூட எனக்கு சீப்பு வந்துச்சுன்னா உசாமா பிள்ளைனாலும் பிள்ளை பயன் என்ன தெரிஞ்சதுக்கு சீமான் உங்களை கைது செய்யணும்னா செய்வாங்க அப்படி போற ஆரம்பிச்சு அதுக்கு எதுக்கு அவ்வளவுதான், அதுதான் ஐயா மன்சூர் அலிகான் மாதிரி அண்ணன் மன்சூர் அலிகான் தம்பி மற்ற அண்ணன் சுகோதரிக்குமார்லாம் வந்து அங்க முழக்கமிடுறாங்க, அவரை அடிச்சு பாருங்க அண்ணன் சுகோதரிக்குமார் சொல்றாங்க பிள்ளைகள் அப்படி பேருந்துக்குள்ள ஏத்தி மாட்டு அடிக்க ஏன் அடிக்கிறீங்க, காவலர்கள் வேலை எங்களை காக்குறதா தாக்குறதா, போராடுறது யாருக்கு போராடும், உங்களுக்கும் சேர்த்து உங்க நீருக்கும் சோருக்கும் சேர்த்து தான் நாங்க போராடும், எனக்கு என்ன சீமானுக்கு வந்து இந்த போராட்டத்துல பெரிய புகழும் பெருமையும் இல்ல, அப்படின்னா நான் சீமாக அடிச்சிருந்துருப்பேன் அதை எடுத்துக்கொண்டு போனேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போராடுறோம்னா யாருக்காக போராடுறோம், எனக்காவா நமக்காக தான் போராடுறோம், அந்த கேலரி வந்து பாரு நான் விளையாட்டு பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தண்ணிக்கும் சோறுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம், இது நாங்கள் என்னமோ சர்வதேச எதிரிகள் மாதிரி இவங்க சாப்பிட்ற சுத்திரம் மண்ணணி போட வந்தவங்க மாதிரி அப்படி பார்க்கறது எப்படி எப்படி எடுத்துக்கிறது, இல்லை அதே போராட்டங்கள் அதாவது அந்த அன்று வந்து நடந்த போராட்டங்கள்ல வேஷம் போட்டதை வந்தார்ல அவரை அடிச்சதை வந்து காணொலியா பார்த்தேன்,
என்னைய சொல்றாரு நாங்க தான் அடிச்சுட்டு நாங்க நான் கைதாகி இருக்கும்போது அந்த ராஜரத்ன விளையாட்டு காட்டுறாங்க. அப்ப பார்த்தா கடைசியா அவரு தம்பி கருணாசியை ஒத்துக்கிட்டாரு எங்க பிள்ளைங்க அடிச்சுட்டாங்க. அதை அடிக்கிற பார்வையாளர்களை போய் தாக்குறது நம்ம நோக்கம் இல்ல, அது தப்பு. அதே மாதிரி காவலரை அடிச்சதும் தப்பு. காவலர்கள் வந்து ஒரு பெரிய கட்டுக்கடங்காத போய் நாங்கள் பேருந்த உடச்ச கடைகளை நோக்கணும் வன்முறை செயலில் ஈடுபட்டோம்னா எங்களை தடுக்கிறது வழி இல்லாமல் ஒரு தாக்குதல் தொடுத்தாங்கன்னா கூட நியாயம் இருக்கு. எல்லாருமே படித்தவங்க, ரொம்ப பொறுப்புள்ளவங்க. அவங்களை போய் வெற்றி மாறினா யாருன்னே தெரியல, கலைஞத்தை யாருன்னே தெரியலன்னா அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அதிகாரிகளாக போகணும்ல. நீங்கள் இங்கேருந்து வேறு வேறு மொழி வேறு வேறு மாநிலத்திலிருந்து அதிகாரிகளை போட்டிருக்கீங்க. அவங்க என் சீமான் யார், பாரதிராஜ் யார், வைரமுத்தி யார்னு தெரியாமல் நான் இது பண்ணால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அடிக்கிறதுக்கு முன்னாடி சீமா இங்கே வாங்க, இது கட்டுப்படுத்துங்க, எங்கள் அப்பா கூப்பிட்டு இங்கே வாங்க, கொஞ்சம் இது சரி பண்ணுங்க, உங்கள் ஆளுநர் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஏதோ சொல்லியிருக்கலாம். கடைசி வரை தொடர்பு வந்து திட்டமிட்டு வந்து லட்சியத்தில் அரங்கேற்றான்னு சொல்லுவீங்களா? தெரியவே இல்லை, அவ்வளோ பேர் அடிச்சுட்டாங்க. திட்டமிட்டு எனக்கு நான் எனக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் தான் ஏதோ நடந்துருச்சுன்னு அப்புறமா தான் தெரியுது. மொத்தமாகவே அடிச்சிட்டாங்க. கடைசியாக நீங்கள் கைதாங்க, நீங்கள் கைதாங்க, இது மாதிரி செஞ்சிருவாங்கன்னு தெரிஞ்சு எல்லாரும் கைதாகட்டும், நான் கைதாகிறேன்னு. இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் பின்னாடி அனுப்பி வைக்கிறோன்ட்டு என்னை கைதா வண்டியில் நான் ஏறணும்னு அடிக்க ஆரம்பிச்சேன். சார், காவல்துறை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழி இல்லாமல் நிதியத்தை குறைச்சாங்க, அது திட்டமிட்டு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை என்னன்னு சொல்லுங்கள். வழி இல்லாமல் நிதியத்தை பண்ணுறாங்க, வழி இல்லாமல் போனதுக்கு என்ன பண்ணிட்டோம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தானே செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நீங்கள் சொல்கிறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அது வழி இல்லாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது? இதுவரை நாம் தமிழர் கட்சி எந்த எத்தனை வன்முறைக்காக இருக்கு, இதில் சட்டம் ஒழுங்குக்கு எதிராக என்னென்ன பண்ணிட்டு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் விநாயகர் சதுர்த்தி பேரணிக்கு அனுமதி கூட்டத்தை போடும்போது கூட நாம் தமிழர் கட்சியை எவ்வளவு கட்டுப்பாடாக பேரணி நடத்துகிறாங்களோ அது போல நடத்துங்கன்னு உதாரணம் சொல்லி பேசுகிற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கோம். எந்த மாதிரி இது என் நாடு, என் மக்கள், அந்த மக்களுக்காக போராடும் போது எந்த மக்களினுடைய இது எதிராக நாங்கள் போ நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு வழக்கு போடணுமேனு போட்டு பொய்யா பத்து பேர் கொலை முயற்சி வழக்கு நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஐசி எடுத்து நாலு மணிக்கு செய்து கொடுத்தா மண்டபத்தில் இருந்து அப்படி நேரடியில் போட்டுருக்கான், அவன் பேசி நான் போட்டுருக்கான். இப்போ அதை காட்டி தான் நீதியரசர் வந்து பிணை கொடுத்துருக்குறாங்க. அந்த பத்து பேரோட சேர்த்தா நான் குறைஞ்சிச்சு, நான் அந்த இடத்துல இல்லை. இது எப்படி எப்படிப்பட்ட வழக்கு இருக்கு? மக்களுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டத்தை அவங்க எடுத்து அமைதி வழியில் போராட்டம் அப்படிங்க. ஆனால் சில நேரங்களில் சில நேரங்களில் காலை விவகாரம் ஆரம்பிச்சது தொடர்ச்சியாக மக்களுக்கு இடுக்கிறோ இல்லை அவங்களுக்கு பாதிப்பு அதிகாரோ கொடுக்கக்கூடிய போராட்டங்களாக தான் அந்த போராட்டம் இல்லை அப்படி செய்யறதில்லை. இப்போ நாங்களே வந்து தொடர்வண்டி மறைச்சா கூட அஞ்சு நிமிடம் அது செஞ்சுட்டு உடனே விட்டுட்டு வந்து செய்தியை சொல்லி செய்தி நாங்கள் இந்த எங்கள் உணர்வை பதிவு பண்ணுறோம். அப்படி தான் நம்ம செய்கிறோம். பேருந்து மறிக்கிறது, பேருந்து உடைக்கிறது, அது மாதிரி செய்கிறதுல தொடக்கத்திலேருந்தே நம்ம கட்டுப்பாடாக கொண்டு வரோம். நீங்கள் எங்கள் உணர்வை இந்த ஐபிஎல்லே நாங்கள் தடுக்கணும்னு நினச்சது இந்த போராட்டத்தின் தீவிரத்தை நகர்த்தவே முடியல. எவ்வளவோ செஞ்சு பார்த்தோமே, யாருமே பேசுகிற ஒன்று வேணாம். நீங்கள் இவ்வளோ போராட்டம் நடக்குது, முதல்வருக்கு எதிராக கருப்பு கொடியே காட்டப்படுது, பிரதமருக்கு எதிராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போய் காவிரி மேலாண்மை அமைக்கணும்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க, ஒரு முறையிட்டு கடிதம் கொடுக்குறாங்க. அது குறித்து பிரதமர் பதிவு செஞ்சு செய்தி என்ன? அப்போ எவ்வளோ தூரம் புறந்தள்ளப்படணும் பாருங்க. நீங்கள் அதை நுட்பமாக கவனிக்கணும். நீங்கள் இது ஒரு முதல்வர் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நாடே ஒரு பொதுநிலையில் இருக்குது, உங்களுக்கு எதிராகவே போராட்டம் நடக்குது அப்படிங்கும்போது நாங்கள் தமிழ் மக்களினுடைய உரிமையை நாங்கள் வந்து பறிகொடுக்க மாட்டோம், இல்லை நீங்கள் கேட்குற இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம், ஏதாவது ஒரு வார்த்தை பதிவு செய்யப்படுதா? அவரை திருக்குறள் சொல்ல சொன்னாங்க, மோடியே எதுக்கிறீங்க, மோடியே எதுக்கிறீங்களா? இப்படி திருக்குறள் சொன்னால் எதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களை உங்களை நாங்கள் சொல்ல சொல்லணும். எழுதி கொடுத்தவங்க சரியான உச்சரிப்பிலே எழுதி கொடுத்தீங்களா? இதெல்லாம் எங்களை அவமதிக்கிறதா இல்லையா? நீங்கள் இங்கே வந்து இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி, நீங்கள் எல்லாம் இராணுவ விமானங்கள் மேலே அப்படி பிடிக்குது பறக்குது, நல்லா தான் இருக்குது. குரங்கணியில் தீப்பிடிச்சு எரியும் போது இந்த ஹெலிகாப்டர் அப்படியே பறந்து போய் கொஞ்சம் பொடியை தூவிருக்கலாம், தண்ணியை தூவிருக்கலாம்,
ஒரு மாணவர் தூங்கிருக்கலாம், காப்பாத்த முயற்சியா செஞ்சிருக்கலாம், ஓகி போயில செத்து வந்து காப்பாத்தி புடத்தான எடுத்து வந்து பெத்த தாயத பண்ண கொடுத்துருக்கலாம். ஒண்ணுமே செய்யாத ராணுவம் இங்க வட்டம் அடிக்குது எங்களுக்கு. எல்லாரும் எங்களை திட்டமிட்டு அவமதிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அப்ப நாங்க எப்படிதான் எங்க எங்க போராட்டத்துக்கு கவனத்தை? நீங்களே மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லுது, காவிரி மேலாண்மையா சென்சிட்டிவ் இஷ்யூ மாநிலம், அங்கே கர்நாடகால சட்டம் ஒன்று கேட்டோம், கர்நாடகால பெரிய பிரச்சனை வந்துடும். அப்படின்னா இந்த நிலம் இங்க ஒண்ணும் இல்லை. அரசும் போராடி எங்களுக்கு பெற்றுத்தரல, எங்களையும் போராடி பெற்றுத்தர விட பெற்றுக்கொள்ள விடுவதில்லை. அப்படின்னா எப்படி ஜெயலலிதா இருக்கும் போது இதே உச்ச நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் வார்த்தையை பயன்படுத்தி அவங்க சொல்லிச்சல மாநில பிரதிநிதிகளை நியமிங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப தமிழ்நாடு புதுச்சேரிக்காரனால அறிவிச்சாங்கல்ல, கர்நாடகா தானே மறுத்துட்டு இருந்துச்சு. அப்ப கர்நாடகாவில் சார்ந்த மத்திய அமைச்சர்கள் தலையிட்டு உடனடியா மத்திய அரசு போய் நீதிமன்றத்தில் அரசு நிர்வாகத்தில் நீங்க தலையிடாத, நாங்கள் சட்டம் ஏற்றி பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்க. இது ஒரு பிரச்சனையா அது, இந்த காவிரி மேலாண்மை அமைக்க ஒரு சட்டம் ஏற்றணும், அதுக்கு கொஞ்சம் காலம் வேணும்னாங்க. சரி, இப்ப இருக்கிற நீதியரசர் தீபக் மிஸ்ரா காவிரி மேலாண்மை வாரியம் நான் குறிப்பிடவே இல்லைங்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், ஸ்கீமுங்கிறாங்க ஆறு வார காலத்துக்குல அமைங்கிறாங்க. ஆறு வார காலம் முடிஞ்ச பிறகு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் போய் மத்திய அரசு ஸ்கீம்னா என்ன எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. ஏன் அந்த ஆறு வார காலத்தில் விளக்கம் கேட்கல, மறுபடியும் 12 வார காலம் நீட்டி கேட்கும்போது இருந்து கேட்குறீங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஸ்கீம்னா இப்போ நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. என்ன சிபிசி படிமுறை செய்ய கேள்வி தலைவரியாகிட்டு இருக்கு, இதில் என்ன ஸ்கீமுக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்க, என்ன பிரச்சனை, பெரிய ராணுவ ரகசியமா? அப்போ அப்போ எங்களை எவ்வளவு கிண்டல் பண்ணுறீங்க, எவ்வளவு நக்கல் அடிக்கிறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க. சரி, நீங்க தான் உண்ணாவிரதம் இருந்தீங்கல்ல, அது என்ன வருது? இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு ஒரு வரைவை கொண்டாரு, அது என்ன வரைவு, என்ன இருக்க போகுது, அதுல பார்க்கத்தான போறோம். நேற்று மத்திய அமைச்சர் பொன்ராஜன் சொல்லியிருக்காரு, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீ அதாவது மழை நீர் சேமிக்கிறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. இது எதை காட்டுது, அவங்க என்ன சொல்ல வர்றாரு? நீங்க எங்க அண்ணன் கேளுங்க, எங்க வந்தாருன்னு கேளுங்க, என்ன சொல்லுறீங்க? மழை நீரை சேமிக்கிறது யார் சேமிக்கிறோம்? வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிக்கிறோம், வீட்டில் நாங்கள் சேமிக்கிறோம், நாட்டில் நீங்க எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க, சேமிக்கிறீங்க? காவிரியின் நதி காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிமை இருக்கா இல்லையா, இதான் பெருக்கிற பிரச்சனை. அதானே இப்போ என்னுடைய வளர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் எல்லா மாநிலங்களும் மின்சாரத்தை பகிர்ந்து எடுத்துக்கிறீங்க, என்னுடைய நரிமணம் பெற்றோர் பொது சொத்தா இருக்கு, என்னுடைய அணுல அதனால வர ஆபத்துக்களை நான் எதிர்கொள்ளணும், ஆனால் மின்சாரத்தை எல்லா மாநிலங்களும் பகிர்ந்து எடுத்துக்கிறீங்க. அப்போ எங்களது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும், அவரவர் வளங்கள் அவரவருக்கே இருக்கும், பிரச்சனை செய்வீங்கன்னா அப்போ இது எப்படி, இது எப்படி பார்க்குறது? நாங்கள் சேமிச்சுக்கிறோம், ஐயா சுப்பிரமணிய சாமி விஞ்ஞானி சொல்லியிருக்காரு, அந்த அடிப்படை கடல் நீரை கூட நாங்கள் ஏதாவது சுத்திகரித்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். காவிரியில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, அதுதான் இப்போ கேட்குறது. நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லை, ஒரு நாடு என்றால் ஒரு நாட்டில் இருக்க வளங்கள் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு பொது, அப்படிதானே இருக்கணும். பகை நாடு பாகிஸ்தான்ங்கிறீங்க, உங்களுக்கு இந்த நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நதிநீர் பங்கீடு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுது. பக்கத்து மாநிலம் சகோதர மாநிலத்திலிருந்து ஒரே நாட்டு குடிமக்களிலிருந்து நீரை பெற முடியலையே, எப்படி அது? சரி, அந்த கொடுமையா பிறந்திப்போம். இப்ப இந்த பிரச்சனை தான், இதை விளக்கி சொல்லணும்னு நினைச்சேன், ஏன்னா நீங்க கேட்டீங்க முதல்வரை, முதல்வரை சந்திக்க முடியாது, அதனால இந்த செய்தி. முதல்ல மக்களுக்குமே ஏதோ நாங்க பெரிய பல்லெல்லாம் பாஸ்பரஸ் கொடுத்து விரலாம் துப்பாக்கி மாதிரி நினைச்சிட்டு இருக்காது. தாக்குதலான
அரசியல் இல்லாம என்னது இதுல அவர் சொல்லு அவர் அதெல்லாம் இல்லை அவர் ஏதோ சொல்ல அந்த காணொலியில் ஒருவேளை என்னை பார்த்தோன்னேதாயிட்டாரு நாடே இருக்கணும் 8 வயசு பிள்ளைய கற்பழிச்சு போது பார்க்க மாதிரி ஜெயிலுக்கு போறான் அவன் அது தேசத்துக்கு ஆகுது இல்லையா குதிரை வாங்கி வளர்த்ததுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞ ரத்தோரு குதிரை வாங்கி வளர்த்து உனக்கு என்ன உங்க அப்பா கஷ்டாங்க அவன் விரும்பின ஒரு உயிரை வாங்கி வளர்க்குறான் அவங்க அடிச்சு கொள்ள இது தேசத்துக்கு ஆபத்து இல்லை இதை முனையில கிளியர் இது இல்லை எங்க இந்த கீரைத்தண்டு நினைச்சா கிளி கிளியறீங்கள அது ஒரு நக்கது நையண்டி அது அப்புறம் பேசுவோம் இப்ப இதை இது கொண்டு போய் சேர்ந்த அவ்வளவுதான் இதான் செய்தி நன்றி 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 இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்